இப்ப வேப்பலை கட்டி இடிச்சு காட்ட போறேன், எப்படி பொடிக்கிறது சொல்லிட்டு. அதுக்கு வந்து நாரகத்தலை சொல்லுவாங்க, அந்த வடுகப்புள்ளி நாரங்காய் உண்டு, இந்த ஓணத்துக்கெல்லாம் ஒரு நாரங்காய் வரும், அதனோடு காட்டலாம். இது நம்ம பண்ணறது காட்டலாம். ஆமா, மருந்து அந்த இலையாக்குது, இந்த மாதிரி இருக்கும் இலை, சின்னதும் இருக்கும் பெருசும் இருக்கும். அது நல்லா அலம்பி தொடச்சு வச்சுட்டு இந்த ஆறு எடுத்து விடணும். எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கத்தியாலையோ இல்ல ஷாப்பிங் இது இருக்குன்னு வச்சுன்னா அவ அதில் நறுக்கி நறுக்கி ஃபுட் ப்ராசஸ் சாப்பர் அதில் நறுக்கி நறுக்கி சின்ன பண்ண மிக்சி ஆனதுனால இல்ல இடிக்கிறதுக்குள்ள வசதி எல்லாம் உண்டோ ஓரல் எல்லாம் இருக்குன்னா அவ அப்படியே போட்டுக்கலாம். அந்த கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தூங்கும். நான் இதுக்கும் ஒரு பிடி கருவேப்பிலை வச்சிருக்கேன், ஒரு பத்தாருக்கு கருவேப்பிலை இருக்கு. அதாவது இப்போ ஒரு ரெண்டு கப் அது இருந்தாக்கா ஒரு கால் கப்போளம் கருவேப்பிலை, ஒரு எலும்பச்சம் பழத்தோளம் புளி, பெரிய ஒரு எலும்பச்சம் பழத்தோளம் புளி, மிளகா வைத்த நல்லா ரெண்டு பிடி போட்டு தூங்கும். நல்லா கப்பு போட்டு தூங்கும். இது இந்த காந்தாரி மிளகாய் சொல்லுவா, இல்லாட்ட ஊசி மிளகாய் சொல்லுவா, அதுவும் போட்டுனா நல்லா இருக்கும், எரிவு கிடைக்கும். அதுக்கு வேண்டிட்டு இது இப்ப பாத்தினா இது நீங்கள் வறுத்திருக்க எண்ணெய் விட எண்ணெய் கொஞ்சம் வறுத்து வறுத்து வச்சுங்கோ. என்ன வச்சா அது கமராக்கி இருக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு வறுக்கிறது, பொடியும் செய்யும் பொடியும் செய்யும். இது பெருங்காயத்தூள் அது ஒரு இந்த சின்ன ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் போட்டுவோங்கோ. இப்போ அந்த ஊசி மிளகாய் இல்லைன்னா வரமுளகா இன்னும் போட்டுக்கணும் 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 ஏன்னு எருவு வரணுமே, அதுக்கப்புறம் தானே நல்லா இருக்கும். புளியும் எருவும் இருந்தா தானே நல்லா இருக்கும். இது மிக்சியில போட்டு பொடிக்கத்தா இலையை முன்னால பொடிச்சு வச்சுங்க, பொடிச்சு அது வேற செப்பரேட்டா எடுத்து வச்சுட்டு இந்த புளி மிளகாய் உப்பு பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில திரிக்கிறது. என்னிட்டு இந்த பொடிச்சு வச்ச இலையும் போட்டுண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுண்டு ஒன்னிச்சு பொடிச்சா உங்களுக்கு கிளீனா வந்துவிடும். அது பொடிச்சு காட்டும், பொடிச்சிட்டு காட்டும் காட்டும். ஓகே ஓகே. இப்ப வேப்பிலை கட்டி எண்ணத்துக்கு தயிரஞ்சாத்துக்கு தயிரஞ்சாத்துக்கு வெர்மரிசி அடக்கி தயிரஞ்சாத்துக்கு தயிரஞ்சாத்துக்கு அப்படியே தொட்டுப்பா தொட்டுப்பா வெர்மரிசி அடக்கி எண்ணெயை கொஞ்சம் விட்டுண்டு அது தொட்டுப்பா வெர்மரிசி அடக்கி ரொம்ப சூப்பர். தோசைக்கு எல்லாம் நல்லா இருக்கும். இங்க சம்பாரம் கரைக்கிறது சம்பாருங்க, இப்ப நம்மளுக்கு சம்பாரம் கரைக்கணும்னா ரெண்டு போட்டு அதை போட்டு சம்பாரம் கரைச்சோம்னா அந்த வாசனை ரொம்ப சூப்பரா இருக்கும். சம்பாரம் கரை நீங்க சம்பாரம் கரைச்சதுலயே காட்டியிருக்க காட்டியிருக்கேன், அது போட்டா நல்லா இருக்கும். சுகமா தயிரஞ்சாத்து அது தேகத்துக்கு அத்தர நல்லது இந்த இலை நல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. பாலக்காட்டுல ரொம்ப ஃபேமஸ் ஃபேமஸ் ரொம்ப ஃபேமஸ் பாலக்காட்டுல. நீங்க அப்படி இதே மாதிரி பண்ணினா போரும் பண்ணிக்கலாம். நம்மளே அதுல வேலையிருக்கா கொஞ்சம் கொஞ்சமா மிக்சியில போட்டு பண்ணிக்கலாம். சரி சரி. அந்த இலைய போடுறேன் மிக்சியில, ட்ரையா இருக்கிற ட்ரையா இருக்கலாம். ஏன்னு வச்சா தண்ணி இருந்தா ஒட்டி ஒட்டிண்டு ஆயிடும். இந்த இலையும் நீங்கள் அப்படிதான் நல்லா அலம்பிட்டு கிளீனா தொடச்சு நார்த்தங்காயிலையும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இது வந்து இந்த நாரங்காயாக்கும், அந்த நாரங்கையோட இலையா இலையாக்குது, அந்த மரத்தோட இலையாக்கும். ஓகே ஓகே. இப்ப வந்து இத பொடிக்கறேன், பொடிச்சு காட்டுறேன். இப்ப அந்த இலைய பொடிச்சு வச்சிருக்கேன். இப்ப இந்த மிளகாய் புளி புளிய கொஞ்சம் உதக்கி போட்டுவோங்கோ. என்னன்னு வச்சா அது ஒன்னிச்சு சேரண்டா சொல்லிட்டு உப்பு உப்பு போட்டா மிளகா வேம் பொடியும் புளியும் இதெல்லாம் போட்டா இதுக்கு வந்து ஒரு அந்த மிக்சியிலேயே தான் போட்டுறோம். ஆமா அந்த மிக்சியிலேயே தான். பெருங்காயம் இன்னும் வேணுமோ உப்பு பெருங்காயம் ரெண்டு நல்லா ரெண்டு சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் பெருங்காயம் போட்டிருக்கேன். உப்பு வந்து போட்டுங்க, நம்ம பொடிச்சு நம்ம காட்டலாம் சொல்லலாம். எத்தனை உப்பு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு ஒன்னரை டேபிள் ஸ்பூன் போட்டுங்க இதுக்கு. பின்ன பாத்துட்டு நீங்க உப்பு வேணும்னா பொடியுப்பா போட்டலாம். இப்ப இதையும் பொடிச்சிட்டு அதையும் இதுல போட்டு பொடிச்சு விடுவேன். இது பொடிக்கிறது நல்லா பொடிச்சதுக்கு அப்புறமா அதையும் அதையும் போட்டு ஒன்னு திரிச்சு திரிச்சு விடுறோம். இப்படி எடுத்து அந்த மிளகாயும் அந்த பெருங்காயம் எல்லாம் போட்டு பொடிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஆயிருக்கு. வேணும்னு உள்ளவா கொஞ்சம் வெல்லம் போட்டுவோங்க. ஓ ஓகே. நான் போடுறேன்
போடாட்ட முன்னாடிலாம் போட மாட்டா, நான் இப்போது கொஞ்சம் வெல்லம் போடுறேன். எல்லாம் அந்த டேஸ்ட் இது பண்றதுக்கு. இதுல நீங்க ஓமம் போடுறதா, ஓமம் போட்டு ஒரு திரி திரிச்சுங்கோ. ஓகே, அந்த மிளகாய் எல்லாம் போடுறப்போ உருட்டி வச்சிருக்கேன் இல்லையா, அது மாதிரி உருட்டி வச்சு நீங்க டப்பால போட்டு வச்சிருந்தா கிளீனா இருக்கும். கிளீனா கொஞ்ச நாளைக்கு கேடு வராய்க்கு நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா ஓகே. இப்போ இதுப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணினது எத்தனை நாளைக்கு நல்லா இருக்கும்? இது நிறைய நாளைக்கு நல்லா இருக்கும். ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கெல்லாம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா அதுக்கு மேலேயே நல்லா இருக்கும். ஆறு மாசத்துக்கு கூட நல்லா இருக்கும். ஓகே, இதுதான் வேப்பிலை கட்டி. நம்ம தயிரும் சாத்துக்கு, தோசைக்கு, வர்ணசி அடைக்கு எல்லாம் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். Okay, ready. Ready.